கோலிக்கு எதிராக நடக்கிற போட்டியில முகமது ஷமி ஏன் இல்ல, கேப்டன் கோலி அவரை ஏன் தேர்வு செய்யலன்னு ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ரன்களை வாரி எடுக்கிற ஹர்துல் தாக்கூருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கறீங்கன்னு ஒரு சிலர் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்தியா நியூசிலாந்து அணி மோதிர 3-1 போட்டி தொடர் நியூசிலாந்து நடந்துட்டு இருக்கு. முன்னதால் நடந்த T20 தொடர்ல இந்தியா ஒயிட் வாஷ் பண்ணியிருந்தாங்க. இதனால இந்திய அணி மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா முதல் 2 போட்டியிலையும் இந்திய அணி தோத்துட்டாங்க. சரி, சொல்லிக்கிற அளவுக்காச்சும் இந்த போட்டியில வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 2 போட்டியிலையும் விக்கெட் எடுக்கிறதும் ரன் போகாம தடுக்கிறதுலயும் இந்திய அணி ரொம்ப திக்கு முக்க ஆடி போயிட்டாங்க. முக்கியமா இந்திய பந்து வீச்சாளர் பும்ராவே ரொம்ப தவிச்சு போயிட்டாரு. பும்ராக்கு அடிப்பட்டு இப்ப திரும்பவும் டீம்ல வந்தாலும் அவரோட பவுலிங் பழையபடி இல்லைன்னா ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு தான் அவர் விக்கெட் எடுக்க ட்ரை பண்றாரு, இன்னொரு பக்கம் ரன் போகாம தடுக்கிறாரு. ஷாகுல் தாகூர் இந்த 2 போட்டிலையும் ரன்னை வாரி கொடுத்துட்டு இருக்காரு. 9 ஓவர்ல 80 ரன்களை அள்ளி கொடுத்திருந்தால எப்படி இவர் 2 ஓவர்லயும் செலக்ட் ஆனார்னு கேப்டன் கோலி எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. முதல் மேட்ச்லாம் ஷமி இல்ல, 2 மேட்ச்லயும் சேர்க்கல, இப்ப 3 மேட்ச்லயும் அவருக்கு ஓய்வு கொடுக்க என்ன காரணம்னு கேப்டன் கோலிய கேக்குறாங்க. எல்லாருக்கும் ரன்ன வாரி கொடுக்குற ஷாகுல் தாகூருக்கு நீங்க ஏன் ஓய்வு கொடுக்கலன்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இப்ப நடந்த 3 போட்டிலையும் ஷமியை சேர்க்கவே இல்ல, ஷாகுல் தாகூருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க, ஷமி டெஸ்ட் மேட்ச்ல ஆடணும் அதனால அவருக்கு ஓய்வு கொடுத்துருக்கோம்னு. இப்ப நடக்கிற இந்த ஓடியை முடிச்சு 10 கழிச்சுதான் டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடியே ஷமிக்கு ரெஸ்ட் தேவையானு அவங்க பதில இருந்து இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. நிறைய பேர் ட்விட்டர் பக்கத்துல கேப்டன் கோலியோட கேப்டன்சி சரியில்லைன்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நடக்கிற இந்த 3 போட்டியில நியூசிலாந்து அணி டாஸ் வின் பண்ணி இந்தியா அணி பேட்டிங் பண்ணாங்க. ஆனா இதுலயும் விராட் கோலியும் மயங்க் அகர்வாலும் வந்த வேகத்துக்கு திரும்ப போயிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமே கொடுத்திருக்காங்க.